அஸ்லாம் அலைக்கம், வெல்கம் டு ரூஃபி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்மஸ் கேக், ப்ளம் கேக் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம ஓவன் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இந்த கேக்ஸ் வீட்டிலேயே செய்யலாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போது நம்ம ஒரு கேக் டின் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக நெய் விட்டு ப்ரெஷ்ஷால் எங்கே பார்த்தாலும் அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்ளை பண்ணிக்கிட்டு அதில் இப்போ நம்ம பட்டர் பேப்பர் வச்சுக்கலாங்க. கொஞ்சம் நெய் தடவி நல்லா பட்டர் பேப்பரை கீழேயும் அப்புறம் சுற்றிரும் நம்ம பட்டர் பேப்பர் வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து இந்த கேக்கு ஒட்டாமல் வரும். இது வந்து உப்பு கொட்டி எப்போதும் போல் ஸ்டாண்ட் வச்சுருக்கேன், இது சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவு தயாரிச்சிக்கலாம், இது ஹீட் ஆகட்டும். இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு கப் சுகர் சேர்த்துருக்கேன். இதை ஹீட்டாக வச்சு தண்ணியை சேர்க்காமல் இதை கேரமல் நம்ம தயாரிக்கணும். நான் ஒரு 250 கிராம் 300 கிராம் அளவுக்கு நான் வந்து சுகர் சேர்த்துருக்கேங்க. அது நல்லா ஹீட் ஆகி இது மாதிரி கேரமெலாம் வந்துடும். ரொம்ப தீய விட்டுறாமல் இது போல். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்நீர் கலந்துக்குங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வெந்நீர் கலந்துக்கிட்டேன். இதில் வந்து நம்ம சாதா வாட்டர் சேர்க்கக்கூடாது, வெந்நீர் தான் சேர்க்கணும். அப்போ தான் வந்து இல்லைன்னா அது கெட்டியாயிடும். அதுக்கப்புறம் நான் ஒரு 50 கிராம் கருப்பு திராட்சை வச்சுருக்கேங்க, அது சேர்த்துருக்கேன். அப்புறம் பன்னீர் திராட்சை வச்சுருக்கேன், அது சேர்த்துருக்கேங்க. அதுக்கப்புறம் டியூட்டி ஃப்ரூட்டி, அது ஒரு 50 கிராம். அதே டியூட்டி ஃப்ரூட்டியில் வேறு கலரு, அது ஒரு 50 கிராம் வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, அது ஒரு 50 கிராம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பாதாம் பருப்பு ஒரு 50 கிராம் அரிஞ்சு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க, அது ஆறட்டும். அப்புறம் ஒரு 200 கிராம் பட்டர் எடுத்துருக்கேங்க, குக்கிங் பட்டரு. ரூம் டெம்பரேச்சர்லே வச்சுக்கோங்க. அதை இப்போ நம்ம ஒரு விஸ்க் எடுத்துட்டு அதால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு 200 ml மில்க் மைடு சேர்த்துருக்கேங்க. மில்க் மைடையும் பட்டரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த விஸ்கில் ஒட்டிக்கிட்டே இருக்குது, அதனால் வந்து நல்லா இது கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல அந்த நட்ஸ் எல்லாம், ஃப்ரூட்ஸு நட்ஸு எல்லாத்தையும் அதோட கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நான் ஒரு 400 கிராம் அளவுக்கு மைதா எடுத்துருக்கேங்க, அதையும் அதில் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் அது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம
ரெடி பண்ணி வச்சுக்கிற அந்த கேக் டீனில் நம்ம கலந்த கேக் மாவை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஷேக் பண்ணி விடுங்க. அப்போ தான் அதில் இருக்கிற பபுள்ஸ்லாம் எல்லாம் போயிடும். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பாத்திரத்தில் தூக்கி அதை வச்சு ஒரு மூடி ஒன்று போட்டுருங்க. அது மேலே நான் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாத்தையும் நான் அப்ளை பண்ணிக்கிறேங்க. அதில் மேலே வச்சு டெக்கரேட் பண்ணி வைக்கிறேன். அப்புறமே அதுக்கு ஒரு மூடியை போட்டு ஒரு 1 ஹவர் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். கேக்கு 1 ஹவர் கழித்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம அப்புறம் இதை வெளியே எடுத்துட்டு பின்னாடி உள்ள பட்டர் பேப்பரை பிச்சு எடுத்துடலாம். நல்லா ஆற விட்டு அதை பிச்சு எடுங்க. நல்லா ஆற விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு எடுத்துருங்க. அதை நம்மளுக்கு சூப்பராக கேக் ரெடி ஆகிடுச்சிங்க. கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் ரெடி ஆகிடுச்சி. வீட்டிலே நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மற்றும் ரூஃபி கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.